ஹலோ வாசகர்ஸ், என்னுடைய மெட்ரோ ட்ரெயினில் சென்ற அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரைகிறேன். இது எஸ்கலேட்டர் ஸ்டெப்ஸ், இது வழியாக நம்ம எது எப்படி வேணால் ஏறலாம். இது வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் நம்ம உட்கார்கின்ற இடம். இதுதான் ஸ்டேஷன். டிக்கெட் வாங்கின பிறகு இங்கே நம்ம காத்திருக்கணும். ட்ரெயினுக்கோசரம் வெயிட்டிங் செஞ்சுள்ளோம், ட்ரெயினுக்கோசரம் வெயிட்டிங். ட்ரெயினில் ஏறிட்டோம், பயணத்தை நீங்கள் பார்க்கக்குள்ள அந்த பேக் சைட் வியூஸ் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். ட்ரெயினில் போகிற சைட் வியூஸ் இது. இந்த டிக்கெட்டோட சார்ஜ் வந்து 30 ருபீஸ். நாங்கள் கோயம்பேடுலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் போனோம். போகிற வழியில் இருக்கிற ஊரோட பில்டிங்ஸு, ஒரு ஏரோப்ளேன் கூட கிராஸ் ஆகும் பாருங்கள். இந்த ஸ்டேஷன் போயிட்டே இருக்கும். இது ஆப்போசிட் இருக்கும், ஆப்போசிட் வியூ தெரியுது. இவங்கெல்லாம் அங்கே இருக்கிற பயணிகள் இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வந்துட்டு ஸ்டேஷனுக்கோசரம் வெயிட்டிங், எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் ஸ்டாண்டிங்கில் வந்து இவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பயணம், நல்லா குழு குழுன்னு ஏசியோட ஈஸியாக நம்ம போய் நம்ம போகிற ஸ்டேஷனுக்கு போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த பக்கம் டோரில் இறங்கிக்கோங்க, எல்லாம் நீட்டாக சொல்கிறாங்க. புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மாவோட பேரெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இது ஒரு மெட்ரோ ரயில் வந்து ஸ்டேஷனில் நின்று காட்சி. இது வெயிட்டிங் அந்த பக்கம் பயணிகள் தான் போகும். நன்றி, வணக்கம்.